வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் இன்றைக்கி கெமிஸ்ட்ரியோட வெரி வெரி ஸ்லோ லேர்னஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் நான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏதாவது பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினப்பாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்குமே ஒரு லைனில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், சரியா? ஸோ ஒரு வரியில் விடைகள் அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, உங்களால் பெருசாக படிக்க முடியலை அப்படின்னா கூட சப்போஸ் இதை மட்டுமாவது நீங்கள் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும், ஓகேவா? இது 2 மார்க்குக்கும் 3 மார்க்கில் எழுதுனீங்கன்னா அது ஃபுல் மார்க் போடாட்டா கூட கண்டிப்பாக பாதி மார்க் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இதே இது 1 வேர்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இதை படித்தீங்கன்னா 1 வேர்டு 2 மார்க்கு அண்ட் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா மோல் வரையறு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு லைனில் இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இது வெரி 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 ஸ்லோ லேர்னர்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல். டாப்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரிவைஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 2, 3, 4, 6 கேள்வி அழகு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் வால்யூமுக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து செகண்ட் வால்யூமுக்கு கொடுக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டுலேயும் ஒரு 5 questions கொடுத்துருக்காங்க. 5 questionுமே கண்டிப்பாக ஒரு லைனில் இல்லை 2 லைனில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே முக்கியமான கேள்விகள், அதே நேரத்தில் ஆன்சரும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அடுத்தது அழகு மூணுலேயும் பார்த்திங்கன்னா 7 questions கொடுத்துருக்காங்க. 7ஐயுமே நீங்கள் கண்டிப்பாக தரோவாக படிக்கணும், நிறையா படிக்காட்டால் கூட இதில் இருக்கிற கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போயிடணும், ஓகேவா? அடுத்து அழகு நாளில் பார்த்தீங்கன்னா 6 கேள்வி கொடுத்துருக்காங்க. 6ருமே ஷார்ட்டான க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 5. ஸோ இதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு லெசனுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இதோட PDF லிங்க் வேணாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறத ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதை மட்டுமாவது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தரவாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக 2 மார்க்கும் 3 மார்க்கும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அப்போ 6ல் 7 questions கொடுத்துருக்காங்க. ஸோ 7 questionsுமே எவ்வளோ ஷார்ட்டாக ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டே. அதுதான் க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது எவ்வளோ ஷார்ட்டாக நம்மளுக்கு மார்க் எயின் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும் ஸ்லோ லெர்னர்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து 7th லெசனில் 2வது கேள்வி மட்டும் கொஞ்சம் 3 லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஈஸி தான், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் வால்யூமுக்கான வெரி ஸ்லோ லேர்னர்ஸுக்கான 2 மார்க் அண்ட் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து முடியுது. இதே மாதிரி நம்ம செகண்ட் வால்யூமுக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.